பாருங்க இது வந்து இவ்வளோக்கு இவ்வளோ ஹாண்டியாக இருக்கு. இது என்னோட ஸ்கூல் பேக்குள்ளேயே வைக்கிற அளவுக்கு இருக்கு. அப்போ நம்ம வந்து எங்கேயாச்சும் பிக்னிக் வெளியில் ரொம்ப லாங்காக போனோம்னா கூட இதை வந்து நம்ம ஈஸியாகவே கேரி பண்ணிக்கிட்டு போகலாம். நம்மளுக்கு இது கூட வந்து ரெண்டு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து லாக் பண்ணுறதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்படி லாக் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து கேஸ் வந்து உள்ள வச்சுருக்கேன். இப்போ அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கு வந்து லைட்டர் அப்புறம் வந்து தீப்பெட்டி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேணாம். இது வந்து இன்பில்ட் லைட்டர் இருக்குது இதுக்குள்ளே. நம்ம வந்து அப்படியே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ நான் வந்து இதை அப்படியே ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இதை ஆன் ஆகாது, ஏன்னா வந்து நான் இதை வந்து லாக் பண்ணலை. இப்போ நான் இதை வந்து லாக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இதை வந்து ஆன் பண்ணுறேன். இங்கே போய் கிளிக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஆன் ஆகும். பாருங்க, ஆன் ஆயிடுச்சு. வேணும்னா இதை வந்து சிம்மும் பண்ணிக்கலாம், வேணும்னா ஹையும் பண்ணிக்கலாம். அவ்வளோ சேஃப்டியாக இதை வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து 9 இயர்ஸ் தான் ஆகுது, நானே இதை வந்து ஹேண்டில் பண்ணுறேன்னா அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்க. நிறைய பிக்னிக் போகிறீங்க, டூர் வெளியிலலாம் நிறைய வாட்டி போகிறீங்கன்னா வந்து இது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்லேயே கேஸ் தீந்து போச்சுன்னா எமர்ஜென்சிக்கெலாம் இது தேவைப்படும், கண்டிப்பாக தேவைப்படும். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அர்ச்சன் லாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.